Dear students, அனைவருக்கும் வணக்கம். இது 10th science, 10th அறிவியல், வேதியியல்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் pH pOH sums. ரெண்டு மீடியத்துக்கும் பயன்படுற மாதிரி இது போட்டிருக்கோம், அதனால கவனமா பாருங்க. கம்பல்சரியில கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. pH equal to negative logarithm of H plus concentration to the base 10. எதிர் மடக்கை, H plus செறிவோட எதிர் மடக்கை, அதுக்கு அடிப்படை 10. அதே மாதிரி pOH equal to negative logarithm of OH minus concentration to the base 10. OH minus செறிவு பாருங்க, to the base 10 மறந்துடக்கூடாது. log 10 ரொம்ப முக்கியம். இது வரத மாதிரி தான் எல்லா சமம் கொடுக்குறாங்க, அதோட மதிப்பு ஒண்ணு ஞாபகம். கூடுதலா நல்லா பாருங்க, pH plus pOH ரெண்டே கூட்டினா 14. இதை வச்சுட்டீங்கன்னா போதும், ரொம்ப ஈஸியா அந்த சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். 0.001 m செரி உள்ள ஹைட்ரோகுளோரிக் அமிலம். ஓகே, சோ நமக்கு பாருங்க H+ ஓட கான்சன்ட்ரேஷன் கொடுத்திருக்காங்க, 0.001 மோலார் சொல்யூஷன் ஆஃப் HCl கொடுத்துட்டாங்க. அப்ப பாருங்க, இந்த ஒரு ஈக்குவேஷன் நமக்கு தெரியணும். HCl வாட்டர்ல போடும்போது ஒரு H+ ஒரு Cl- கொடுக்குது. சோ நமக்கு H+ ஓட கான்சன்ட்ரேஷன் என்ன, 10⁻³. எப்படி 0.001 அப்படினா அது 10⁻³ உங்களுக்கு தெரியும். சோ 10⁻³ இத கண்டுபிடிக்க முடியாச்சுனா உங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. சோ இங்க பாருங்க, H+ equal to 10⁻³, நமக்கு pH கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா தெரியும், -log 10 H+ ஓட செறிவு. இந்த H+ ஓட செறிவுக்கு பதிலா என்ன பண்ண போறோம், 10⁻³ தூக்கி இங்க போட போறோம். இந்த ஃபார்முலாக்கு கண்டிப்பா ஒரு மார்க் வச்சிருப்பாங்க, சோ அதை கண்டிப்பா எழுதிடணும். சோ நமக்கு போட்டோம் 10⁻³. உங்களுக்கு லாக்ல தெரியும், பவர்ல இருந்தா இந்த 10⁻³ இருக்குல்ல, அந்த -3 இங்க வந்துரும், முன்னாடி வந்துரும். சோ உங்களுக்கு pH equal to minus, இதுல உள்ள minus, -3 into log 10 to the base 10. ஓகே, இது தான் log 10 to the base 10. இதோட வேல்யூ நான் இப்பதான் சொல்லியிருக்கேன், அதோட வேல்யூ நமக்கு என்னது, 1. சோ அந்த வேல்யூ 1 போடுங்க, மைனஸ் இட்டு மைனஸ் என்ன இருக்கும், பிளஸ். சோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன, pH equal to 3. வெரி இம்பார்ட்டன்ட், 5 mark 3 mark கேட்டா கண்டிப்பா அட்டம் பண்ணிடலாம், ஈஸி 1. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. இங்க 5 × 10⁻⁴ செறிவு கொண்ட நீக்க சல்பூரிக் அமிலத்தின் pH மதிப்பு. சோ சல்பூரிக் ஆசிட்டோட உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் கொடுத்திருக்கிறாங்க, 5 × 10⁻⁵ மோல் பர் லிட்டர். என்ன கேட்டிருக்காங்க, pH கேட்டிருக்காங்க. சோ வேற ஒண்ணும் இல்ல, இந்த சல்பூரிக் அமிலத்தை வாட்டர்ல போடும்போது பாருங்க, 2H+, என்னங்க H2 இருக்குது, அப்போ 2H+ கிடைக்குது. அப்போ அந்த கொடுத்திருக்கக்கூடிய செறிவு இருக்குல்ல, அதை நீங்க வந்து அதுல இருந்து கிடைக்கக்கூடியது H+ தான், நமக்கு 2H+ தேவை. அதனால இந்த மதிப்பை எதை கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணிருந்தோம், அவ்வளவுதான். நல்லா பாருங்க, சோ H+ equal to 2 × 5 × 10⁻⁵. உங்களுக்கு தெரியும் 2 × 5 என்ன, 10. அப்ப நமக்கு என்ன கிடைக்க பாருங்க, 10 × 10⁻⁵. சோ இதோட மதிப்பு நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க, 10⁻⁴. கரெக்டா? சோ இப்போ H+ கண்டுபிடிச்சோம், நமக்கு தெரியும் ஃபார்முலா, pH equal to negative logarithm of H+ concentration to the base 10. ஓகே, கரெக்டா? இந்த H+ பல நீங்க என்ன போடணும், 10⁻⁴ அப்படியே தூக்கி போடுங்க. சோ உங்களுக்கு கிடைக்கக்கூடியது பாருங்க, நெகட்டிவ் லாகிருதம் ஆஃப் 10⁻⁴ டு த பேஸ் 10. நான் சொல்லியிருக்கேன், இங்க பவர்ல இருந்தா -4 என்னாயிரம், முன்னாடி வந்துடும். சோ நீங்க என்ன போடுவீங்க, pH equal to -4 into log 10 to the base 10. சோ இந்த மதிப்பு log 10, அதோட அடிப்படை 10, அப்படின்னா அதோட மதிப்பு என்ன, 1. சோ நீங்க போடும்போது 1 இருக்கும், -4 × -, நமக்கு என்னது, +4, இதுதான் நமக்கு ஆன்சர். பாருங்க, வெரி ஈஸியா இருக்கலாம், இதே மாதிரி க்வெஸ்சன்ஸ் நமக்கு கேட்பாங்க. 1 × 10⁻⁴ NaOH கரைசல் உள்ள pH மதிப்பை கணக்கிடுங்க. சோ NaOH ஓட இது கொடுத்துட்டாங்க, 1 × 10⁻⁴ கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டாங்க, ஆனா கேட்டிருக்கிறது நல்ல பாருங்க, pH கேட்டிருக்காங்க. NaOH அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லியாச்சு, நீங்க pOH தான் கண்டுபிடிக்க முடியும். அந்த pOH ல இருந்து pH plus pOH equal to 14, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி pH கண்டுபிடிச்சிடலாம், ரொம்ப எளிமையானது. நல்லா பாருங்க, சோ உங்களுக்கு NaOH வாட்டர்ல போடும்போது Na plus OH. சோ NaOH ஓட செறிவு எதுக்கு சமமா இருக்கு, இந்த OH minus, ஏன்னா இது 1 இது 1. ஓகே, சோ 1 × 10⁻⁴ அப்படிங்கிறது நமக்கு OH minus ஓட செறிவு கான்சன்ட்ரேஷன். ஓகே, இதுல இருந்து என்ன கால்குலேட் பண்ண போறோம், pOH equal to negative logarithm of என்னது, OH minus ஓட செறிவு அடிப்படை 10.
the OH minus or a cherry parani end up putting at 10 power minus 4 a putting so Kataki put here pOH equal to minus log, okay, 10 power minus 4 added by base 10. Okay, now you have minus 4 power like 10 power minus 4. So in the minus 4 munadi varam bodhi enna aayidum minus into minus 4 into log 10 adipadai to the base 10. உங்களுக்கு இதோட வேல்யூ நிறைய முறை சொல்லிட்டேன் இதோட வேல்யூ என்ன 1 சோ மைனஸ்க்கு மைனஸ் பிளஸ் சோ pOH ஈக்குவல் டு நமக்கு என்ன 4 ஆனா இதோட இந்த क्वेश्चन முடியல 5 மார்க்ல கூட இது கேக்குறது சான்ஸ் இருக்குது pH கேட்டிருக்காங்க சோ உங்களுக்கு தெரியும் pH plus pOH ஈக்குவல் டு 14 இந்த pOH ஓட வேல்யூ 4 அப்படிங்கறதங்க போடலாமா இங்க எடுத்துட்டு சோ உங்களுக்கு என்ன கிடைக்கும் pH plus 4 ஈக்குவல் டு 14 நமக்கு தேவை pH சோ pH ஈக்குவல் டு 14 minus 4 தட்ஸ் ஈக்குவல் டு So, you will end up with H plus Padala in the 10 power minus 8 of Porto Winger. Path only answers from either. So, the minus 10 item Munadi Udru. So, pH equal to minus minus 8 log 10 to the base 10. So, either the Madipu Mulikina, Nigel Sulga Pakam, one time. So, minus into minus plus. So, pH equal to 8. Rumpa easy. Path only is only 10 power minus 8, pH of the value 8. If you pOH get attached, I'm going to 14 minus 8, 6. பாருங்க pH ஓட வேல்யூ 4.5 pHோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 4.5 கொடுத்திருக்காங்க pOH கேட்டிருக்காங்க ரொம்ப எளிமையான சம் தான் pH 4.5 pOH என்னன்னு கேட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியும் pH plus pOH equal to 14 So, pH oda value 4.5 eduthu inga podrom. So, namakku kadaikkudiyathu 4.5 plus pOH equal to 14. So, pOH equal to 14 minus 4.5. So, ungalku enna answer 9.5. Romba elumiya or 2 mark question. pH plus pOH equal to 14 adha potta namakku kandupidichiralam. Okay. Inga elumichai palai charu or lemon juice adoda pH value 2 nu kuduthukanga. Adoda hydrogen ion oda cherivu H plus enna? Concentration of H plus N அப்படி கேட்டிருக்காங்க ரொம்ப எளிமையான क्वेश्चन தான் உங்களுக்கு pH equal to 2 அப்படினா H plus equal to 10 power minus 2 ரொம்ப எளிமையா போடுங்க ஒண்ணு கிடையாது 2 வந்துச்சா 10 power minus 2 அல்லது நமக்கு என்ன இதோட வேல்யூ 0.01 ஓகே சோ எளிமையா போடுங்க தேவைப்பட்ட அந்த ஃபார்முலா pH equal to negative logarithm of H plus அப்படிங்கற ஃபார்முலா போட்டுக்கோங்க போதுமானதா இருக்கும் சோ ரொம்ப எளிமையா லெசன் போடுங்க 1 into 10 power minus molar cherry pOH. 1 into 10 power minus 5 molar solution of pOH. So, pOH water pour more than K plus OH minus. One OH minus. pOH cherry, the OH minus OH cherry equal. So, OH minus OH cherry 10 power minus 5. pOH கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் நெகட்டிவ் லாகரிதமா OH minus OH சரிவு அடிப்படை 10 இந்த OH minus 5 நம்ம என்ன போடலாம் 10 பவர் minus 5 போடலாமா சோ உங்களுக்கு கிடைக்கக்கூடியது minus log என்னது 10 பவர் minus 5 அடிப்படை பேஸ் 10 ஓகே சோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பவர்ல minus 5 உள்ளது எங்க பேரு முன்னாடி போயிடும் சோ minus of minus 5 into log 10 to the base 10. இதோட மதிப்பு ஒன்று தானே so minus into minus plus so pOH ஓட value நமக்கு என்ன 5 கரெக்டா இங்க கேட்டிருக்கிறது pH கேட்டிருக்காங்க so pH plus pOH equal நமக்கு என்ன 14 pOH பல நம்ம என்ன போடலாம் 5 னு போடலாம் so நமக்கு தேவை pH அப்ப 14 minus 5 so that's equal to 9 பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்குதா 1 into 10 power minus 1 hydroxide ion ஓட செறிவு கொடுத்திருக்காங்க pH கேட்டிருக்காங்க சோ hydroxide னா pOH தான் கால்குலேட் பண்ண முடியும் சோ அதுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் pH கால்குலேட் பண்ணுவோம் நல்லா ஞாபகம் ஓகே சோ இங்க கொடுத்தது விஷயம் பாருங்க OH- ஓட கான்சன்ட்ரேஷன் 10 power minus 11 கரெக்ட்டா pOH that's equal to minus log 10 OH- ஓட செறிவு இந்த OH- ஓட செறிவு பல என்ன போடலாம் 10 power minus 11 போடலாம் சோ pOH equal to minus log 10 10 power minus 11
இந்த மைனஸ் 11 பவர்ல இருக்கு அது முன்னாடி வரும்போது என்ன ஆயிடு பாருங்க மைனஸ் இன்ட் மைனஸ் 11 இன்ட் லாக் 10 அதோட அடிப்படை பேஸ் 10 சோ இதோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் தானே உங்களுக்கு தானே சோ மைனஸ் இன்ட் மைனஸ் என்ன ஆயிடும் பிளஸ் ஆயிடும் சோ pOH equal to 11 ஓகே pOH 11 அப்படின்னா pH plus pOH 14 தெரியும் இந்த pOH பதிலாக நம்ம என்ன போட போறோம் 11 போட போறீங்க ஸோ pH plus 11 equal to 14 அப்போ pH equal to நமக்கு என்ன வரும் 14 minus 11 that's equal to 3 ஸோ இதுதான் நமக்கு தேவையான pH pOH உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ